Hi guys, welcome and welcome back to our channel. So, innikku na ungala share pandra video enna appdin pathina women's konju romba or important ana video. So, mostly vandha illa nammalku romba thevayana or inner wear pathila na ungitta vandha share pannikka pora. So, idellame pathina Amazon la dhaan na vandha purchase pannirundhen. So, adella neenga therinjikkanum appdin sonna indha video continue ah paarenga. So, adhukku munadi enna channel neenga subscribe pannala, subscribe pannittu paarenga, appo dhaan enna next updates paaka mudiyum. So, ipo nam video start pannikalam. So guys, in the sports bra vandu pathina nammalku indha maadhiri dhaan irukku and idhu vandu pathina single cloth la dhaan vandu nammalku pannirukanga. So idhu vandu edhukla use pannalam pathina neenga daily wear pandringa appdin sonna idhu wear pannikalam. School illa college students vandu neenga idhu tharalama vandu wear pannikalam. So nammalku vandu romba romba comfortable ah irukku and keela irukka andha elastic vandu pathina romba appadiye fitting ah illa nammalku vandu okay normal ah namba wear pandra alavukku dhaan irukku. Adhu illama nalla extend um aagudhu. இது வந்து டீஷர்ட் சுடிதார் இல்லை நார்மலாக டாப் ஏதாவது போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வேர் பண்ணிக்கலாம். இது மட்டுமே போட்டுக்க கம்ஃபர்டபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஏதாவது ஷிம்மி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ் அண்ட் அண்டர் 34 சைஸில் இருக்கவங்களுக்குலாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடட் ப்ரா. ஸோ அதில் வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து லைட் பிங்க் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் மாதிரி இருந்தால் லைன் லைன் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 259 வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து 259. ஸோ அந்த ஸ்லீவ் இருக்கும்ல அது வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்து திக்காக தான் இருந்துச்சு. போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து லைட் பேடட் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் டிஷர்ட்க்கு அந்த மாதிரிலாம் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடட் வந்து கொடுத்துருப்பாங்க. பேடட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த பேடட் போட்ட ப்ரா போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மெயினாக டிஷர்ட் அண்ட் மேக்ஸிக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரியை தவிர உங்களுக்கு எந்த ட்ரெஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர்டாக தான் இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கியோட இந்த பிக்னி தான். ஸோ இது வந்து நான் மூணாக வாங்கியிருந்தேன். இதோட கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக், பிங்க் அண்ட் ரூபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூபினா அந்த பிங்க், ஸோ பீட் ரெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நான் எஸ் சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 568 வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக்கி அப்படின்றதுனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலுமே ஒரு 6 மந்த் 1 இயர் வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எப்படி அந்த கிளாத் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் போகிறது, கிழிஞ்சிடுறது, ஓட்டை விழுறது அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஸோ பிராண்டட் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கியோட இந்த டேங்க் டாப் தான். ஸோ இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னர்ஸாக போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட் நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்னர் வேர் போட்டு இந்த மாதிரி பேடட் ட்ரா மாதிரி போட்டு அதுக்கு மேலே இதை வந்து போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் டெனிம் ஜாக்கெட் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஜிம் வேர்க்கெலாம் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த பனியின் மாதிரி இருக்கும், பேக்கில் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் டைப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் வந்து எஸ்ல வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 243 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதிலே வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு காட்டனில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட் கலர் ப்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேடட் ப்ரா தான். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்க்கெலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். ஸோ ஒயர் இருக்காது, நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இல்லை. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். இதோட ப்ரைஸ் வந்து 329, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இது வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிஷர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ரெண்டியான ட்ரெஸ், உங்களுக்கு வந்து ஷால் போட பிடிக்கல அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ்டர்ஸ் பேண்டி. அதனே ஹிப்ஸ்டர்ஸ் பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிப் ஏரியாவில் வந்து டைட்டாக இந்த ரொம்ப பெருசாக எலாஸ்டிக் போடுறதுக்கு பிடிக்காதவங்களாம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து 3 பேண்டி 429 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட கலர் வந்து பிளாக், நியூட் அண்டு ரோஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அப்புறம் வந்து ஒரு கிரே கலர் அண்ட் பிளாக் கலர் தான் வந்துருந்துச்சு. பட் இதுவுமே கலர் நல்லா தான் இருந்துச்சு. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின் மெட்டீரியலாக இருக்குது. இது வந்து வேர் பண்ணும்போது
வந்து வேர் பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீல் வந்து குடுக்குற மாதிரி தான் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க 30 சைஸ்ல இருந்து 36 சைஸ்ல இருக்கவங்க வரைக்குமே வந்து வேர் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதோட எலாஸ்டிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கு. அண்டு நம்ம கால்ல இந்த திக் ஏரியால வந்து சில பேண்டிலாம் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுல இல்ல, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல, ஸோ பீரியட்ஸ் டைமில் நம்மளுக்கு பேண்டி இந்த டைட்டாக எலாஸ்டிக்காக இருக்கும் போது போடுறது வந்து நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கவர்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ஷேப்பர். ஸோ நான் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த அண்டர் 500 வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்சோ இந்த அமேசானில் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய ரிவ்யூ வந்து கொடுத்துருந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எஸ் சைஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து 28 32 வரைக்கும் இருக்கவங்க வந்து எஸ் சைஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஹிப்ல எலாஸ்டிசிட்டி தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாட் மாதிரி கட்டிக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம காட்டன் ஸ்கர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு ஹோல் மாதிரி போட்டு நாட் கட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நாட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. நான் வந்து ஆல்ரெடி ரெட் கலரில் வந்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த நியூ கலரும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெயினாக வந்து நியூ, பிளாக், ரெட் இந்த மூணு கலர் வச்சுருந்தீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் வந்து உடனே வாங்காதீங்க. ஒன்று வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் வந்து சைடில் ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில். நடக்கும்போது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் இருக்க தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கிலேருந்து இந்த பாக்ஸஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேண்டி தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்குது. ஸோ வேர் பண்ணுறதுக்கு இதுவுமே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்படியே நம்மளுக்கு இந்த கட்டமாக தெரியுமா அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இதோட ப்ரைஸ் வந்து 199. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டியாக தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் அப்படின்றதுனால நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அப்படியே பாக்ஸ் மாதிரி இருக்குமா, சில பாக்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேட்லாம் நம்ம வந்து வைக்க முடியாது. பட் இதில் வந்து பேட்லாம் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து போடும் போது நம்ம நார்மலான பேண்டி மாதிரி தான் இருக்குது, அப்படியே பாக்ஸ் டைப்பில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேங்க் டாப் தான். ஸோ இது வந்து ஷிம்மின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சில ட்ரெஸ்க்கெலாம் வந்து என்ன தான் இன்னர்வேர் ப்ரா போட்டிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஷிம்மி போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக இதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ் சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எஸ் சைஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து 28 or 30 சைஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் சைஸ் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த ஷிமி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடல் இல்லாத ப்ராலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே இதை வந்து வியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டிஷர்ட் போட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது மேக்ஸி சுடிதார் எல்லாத்துக்குமே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். பேடல் இல்லாத ப்ரா போட்டிங்கன்னா மட்டும் இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த இன்னர்வர்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.